ஹாய், கம்ப்யூட்டர் கேட்சின்னு வச்சில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதாவது பிரிண்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து இம்பாக்ட் பிரிண்டர்ஸோட ஒரு கிளாஸிஃபிகேஷன் லைன் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அட் அ டைமில் ஒரு லைன் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும், அதான் லைன் பிரிண்டர்ஸ்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, அதாவது ட்ரம் பிரிண்டர், செயின் பிரிண்டர். ட்ரம் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரம் லைக் ஷேப் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி டிவைட் ஆகிருக்குனா நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படி டிவைட் ஆகிருக்கும். டோட்டல் ட்ராக்ஸ் வந்து அதாவது ஒவ்வொரு ட்ராக் அதை வந்து சைஸ் ஆஃப் பேப்பர் வச்சு சொல்கிறாங்க. பேப்பரோட வித் வந்து 132 கேரக்டர்ஸ், ட்ரம்லேயும் அதே மாதிரி 132 ட்ராக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ட்ரம் வந்து ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு ஒரு லைன் பிரிண்ட் ஆகும் அப்படிமாங்க. அதாவது இதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர் செட்ஸ் இருக்குது, அதாவது 48, 64, 96 கேரக்டர் செட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அப்புறம் வந்து ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து செயின் பிரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். செயினாக வந்து செயின் ஆஃப் கேரக்டர் செட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் கேரக்டர் செட்ஸ் அதாவது 48, 64, 96 கேரக்டர்ஸ் இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது கேரக்டர் ஃபாண்ட்ஸ் கேன் பி ஈஸிலி சேஞ்ச், ஒரு ஃபாண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பிரிண்டரில் வந்து. இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதாவது நாய்ஸியாக இருக்கும், வந்து ஷேப்போ டிஃப்ரெண்ட் ஷேப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்னால் என்ன, அதாவது இந்த ரிப்பன் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிறது, அட் அ டைமில் ஒரு பேஜ் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதாவது ரெண்டு டைப்ஸ் இருக்குது, லேசர் பிரிண்டர்ஸ், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம், அதாவது இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் எல்லாம் அதோட இது கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கும். நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் நாய்ஸி, அந்த சத்தமாக அப்படிலாம் எதுவும் இருக்காது. குவாலிட்டியும் ஹை குவாலிட்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபான்ட்ஸு, டிஃப்ரெண்ட் கேரக்டர் சைஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லேசர் லைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் தி டாட்ஸ் நீடட் டு ஃபார்ம் தி கேரக்டர் டு பிரிண்ட் ஆன் அ பேஜ். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக இருக்கும், ஹை குவாலிட்டி அவுட்புட்டு, குட் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, அதாவது கிராஃபிக்ஸ் அந்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி இது கூட அழகாக நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், கெனாட் யூஸ் டு ப்ரொடியூஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இன் அ சிங்கிள் பிரிண்டிங். இதுதான் இதோட சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கேரக்டர்ஸ் பை ஸ்ப்ரேயிங் ஸ்மால் டாட்ஸ் ஆஃப் இங்க் ஆன் டு த பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஹை குவாலிட்டி பிரிண்டிங், ஓகே, இது வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும். கலர் பிரிண்டிங்கும் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மாடல்ஸ் ப்ரொடியூஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் பாயிண்ட் பிரிண்டிங், ஓகே, இது வந்து நல்லா ரிலேயபிளாகவும் இருக்கும். இதோட சம் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஆஸ் காஸ்ட் பர் பேஜ் இஸ் ஹை, ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் வந்து லேசர் பிரிண்டரை விட இது கொஞ்சம் ஸ்லோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க்ஜெட் பிரிண்டர்ஸை. நம்ம வந்து இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறது வந்து இம்பாக்ட் பிரிண்டர்ஸில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இம்பாக்ட் பிரிண்டர்ஸில் வந்து கேரக்டர் பிரிண்டர்ஸ், லைன் பிரிண்டர்ஸ், அதில் வந்து டாட் மேட்ரிக்ஸ், டேசி வீல், ட்ரம் பிரிண்டர்ஸ், செயின் பிரிண்டர்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் ஓல்டன் டேஸில் அதாவது அவுடேட்டடானதான் பிரிண்டர்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தது. இப்போ வந்து அதான் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர்ஸ், இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ் தான் இப்போ பாப்புலராக யூஸ் பண்ணுறது. அதுலேயும் இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக 2D பிரிண்டர்ஸ், 3D பிரிண்டர்ஸ், விர்ச்சுவல் பிரிண்டர் இந்த மாதிரியும் நிறையா பிரிண்டர்ஸ் இருக்குது. 2D பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸே எந்த அளவுக்கு 2D எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இன்க்ஜெட் பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே இங்க் அட் அ ஷீட் ஆஃப் பேப்பர், ஓகே, அந்த மாதிரி அது வந்து அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதே தான் லேசர் பிரிண்டர்ஸ், அதாவது 2D அதாவது 2D கொஞ்சம் கொடுக்குற டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். LEDனா லைட் எமிட்டிங் டயோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து பிரிண்ட் ஆகிறது. அதே மாதிரி இதுக்கும் குவாலிட்டி அது டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் ஹை குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்மல் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க்ஸ் பை பப்ளிஷிங் ஹீட்டட் பெயின்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஹீட் சென்சிட்டிவ் பேப்பர். இது வந்து தெர்மல் பிரிண்டர் எதில் யூஸ் பண்ணுறது அதிகமாக, அதாவது கால்குலேட்டர்ஸில், ஏடிஎம்ஸ் அண்ட் கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் இதிலெல்லாம் வந்து இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம். 2D பிரிண்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா
கலர் எந்தளவுக்கு ஹை குவாலிட்டியான கலரு, ரிசல்யூஷன், அதாவது பிட்ஸ் பர் பேப்பர், அது வந்து பிட்ஸ் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு ரிசல்யூஷன் ஹையாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் டைப், ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், போர்ட்ஸ் அண்ட் ஒயர்லெஸ், அதாவது எந்தளவுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸு, அதாவது இந்த மாதிரி ஒயர்லெஸ் இதெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ப்ரிண்டரோட கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே சம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸு. அப்புறம் 3D பிரிண்டர்ஸ் இதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கும். விர்ச்சுவல் பிரிண்டர் கூட இருக்குது, அதாவது விர்ச்சுவல் பிரிண்டர்னா நம்ம அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே பேப்பர் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டான ப்ரிவ்யூ முன்னாடியே பார்த்துக்க முடியும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே, நோட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் பிரிண்டர்ஸ் பற்றி நிறையவே பார்த்துட்டோம். தேங்க்யூ.